அன்பே சிவம், மனமே குரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் குரு. அதனால் அந்த மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் கேட்பான். மனசுங்கிறதால தான் இவனுக்கு மனுஷன்னு பேர். ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு நல்ல வழியை தெரிஞ்சுக்கணும், நல்ல வழியில் போகணும், உண்மையான விஷயத்தை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸு, இந்த ஆன்மீகம், தெய்வ வழிபாடு இத்தனையும் அதுக்காக தான் வச்சுருக்குது. அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும். உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புள்ள பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயம் ஓரளவுக்கு மாறி இருக்குதுன்னு நிறைய போனவங்க வருது. இதை கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த இளைய சமுதாயத்துக்கும் சேர்த்து பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி இளைஞர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மனித வாழ்வு வந்து மூணு விதமாக வாழறோம், மூணு விதமாக வாழறோம். இந்த மூணு வித வாழ்க்கையில் இளமை பருவோம், இடைப்பருவோம், முதுமை பருவோம் அப்படின்னு மூணு விதமாக வாழறோம். இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் அக்கா தங்கச்சி, எல்லாரும் தாய்மங்கள் அப்படின்றத உணர்ந்து வாழறோம். இடைப்பருவம் மனம் வளர்ந்து அப்போ இடை இளமையில் வந்து மனம் சின்ன செடியாக இருக்குது. இடைப்பருவத்தில் அந்த மனமென்ற செடி ஒரு பருவம் வந்துடுது. பருவம் வந்த பிறகு உந்து எந்து எங்கு வீடு உங்கள் வீடு என் சொத்து உன் சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாகி போகுது. முதுமையில் எதுவுமே எனது இல்லை, எல்லாமே இறைவன் தந்தது, எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது, எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான், எல்லாம் கணவன் எடுத்துக்கிறான், கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் ஓழித்தேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், ஒரு புடி சாதத்துக்கு கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன், ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒழிச்சு போட்டேன், ஒழிச்சு போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன், எதுக்கு இறைவன் என்னை வச்சுன்னு இருக்கிறான். வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது. அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே முதுமை வந்த உடனே மரணத்தை தானவே தேடும், யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை. இது ஏதோ ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா வச்சுருக்கேன், என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறா, என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க. 90 பேர் துன்பப்பட்டே வாழறாங்க. இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. இந்த மாதம் கூட ஒரு ஆசிரமத்தில் போரூரில் ஒரு 400 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க நம்ம சீடருங்க. இந்த அன்னதானத்தில் பார்க்க போனால் அந்த 400 பேரில் துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க தெத்திடுறாங்க, இல்லை தாய் தப்பம் சரியில்லை, பிரிஞ்சிடுறோம், எங்கேயோ போயிலாண்ட வீலாண்ட அங்கே எங்கேயோ எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல. அப்போ போக முடியாததால் இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு இப்படி சோறு போடுறாங்களான்னு காத்துக்கிற நாள் வந்து இந்த பெண்களை நினைக்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருள்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகமுன்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுளுன்னே ஒன்று கிடையாது. ஒரு குடும்பம் பண்ணுறான், 10 பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கூட அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது. ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம். ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது. குலவிளக்கு, கற்புக்கரசி, பத்தினி, உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுருக்குது. ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது. 1000 ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது.
ஆண் கொடுக்கறத பெண் சேர்த்து வச்சு 10 மாதம் பார்த்து கருவாக கொடுக்குறான். அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான நிலைமை? இவ்வளோதானா வாழ்வு? இவ்வளோதானா வாழ்க்கை? இப்போ அவங்களுடைய மனநிலை, மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களான்னு உணர முடியாத நிலையில் வாழ்ந்துருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம், அதை தான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு பயம், வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல, தெய்வ வழிபாடு பண்ண முடியல. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாழும்போது நான் வாழறேன், என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளைங்க, என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிரச்சனைகள் வந்து அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது. ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை. புள்ள கைவிட்டுருவான், புருஷன் கைவிட்டுடுவான், சொந்த பந்தம் கைவிட்டுடும். கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது. ஏன்னா படைச்ச பண்ணவர் அவன் ஒரு அற்புத பொருள். அது இயற்கையாகவும் இருக்குது, ஈசனாகவும் இருக்குது, இயக்கமாகவும் இருக்குது, ஏங்கிகனும் இருக்குது. இத்தனை வகையிலும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கறதில்லை. அதை சுமக்காத்தால இது எல்லாம் சொந்த பந்தங்கள் இழந்த உடனே நமக்கு ஒரு தள்ளாட்டம் வந்துடுது. அந்த தள்ளாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போகுது. இதையெல்லாம் மாறணும்னா நீங்கள் இளமையிலேயே வாழ்க்கையில் வாழ்க்கையை நடத்துங்க, பிள்ளைங்க மேல காப்பாற்றுங்க, நல்ல குடும்பம் பண்ணுங்க, புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்கோ, பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்கோ. ஆனால் கடவுள் இதையெல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்றத வைராக்கியத்தோடு இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் தான் புள்ள வேணாம், புருஷன் வேணாம், யாரும் வேணாம், என்னை காப்பாற்ற கடவுளுக்கிறான்ற தைரியம் வரும், மனக்குழப்பங்கள் வராது. மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான். அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான், எதை செய்தாவது அவன் வாழ்வான். அப்போது மனதிடம் வேணும். மனதிடம் வேணும்னா இந்த பாதை அவசியம். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். இது சீரான முறையில் போகணும். உபதேசங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது, யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்களாண்ட தான் போய் கேட்கணும் சந்தேகத்தை. அதை விட்டு போட்டு வெளியே நிற்கிறவங்கக்கிட்டலாம் சந்தேகம் கண்டால் எல்லாருமே இங்கே ஏகலைவனாக மாறி போய்க்கிறாங்க. இப்போது நான் அவங்கவுங்களே குருவாக மாறிட்டு அவங்கவுங்களே ஒரு ஐடியாவை சொல்லி இப்போ காது நோவுது, கண்ணு நோவுதுன்றாங்க. இதை இந்த பாடத்தில் அது எதுவுமே வராது. சீரான முறையில் பண்ணால் தப்பு தப்பாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். என்ன அந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருதுன்னா யார் உபதேசங்க வாங்கினீங்களோ அவங்களாண்ட இப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. போகிறவங்க வரவங்களெல்லாம் கேட்டால் அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டு போனீங்கன்னா கேட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. அதே நேரத்தில் இங்கே யாரும் குருவாக மாறிடாதீங்க. குருவாக ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுங்க. ஒரு 5 ஏக்கரில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி குருவாக உட்காந்து உபதேசங்கள் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பிளான் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு விதமாக வாழும். ஒவ்வொரு ஆசிரமத்தில் கலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீ எங்கேயோ படித்தது பார்த்தது கேட்டதெல்லாம் வந்து இங்கே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது இருக்கிறவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது. அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. போகிறதுனால என்னாவும் எல்லோரும் கெட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க. நல்ல பாதையில் போங்க, நல்ல வழியை தேடுங்க, இறைவன் அடைய முயற்சிகளை விடா முயற்சியாக பண்ணுங்க. வைராகியத்தோடு உங்கள் பயணங்கள் தொடரட்டும், அது நல்லாயிருக்கும். சொல்லுமா ஐயா, நிறைய தரம் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிறைய தரம் நீங்களே சொல்லியிருக்கீங்க, சோறு தான் கடவுள், சோறு கண்ட இடம் சொர்க்கம், உணவு உணவு தான் கடவுள், உணவு தான் கடவுளும். உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளை கும்பிடுதா? இல்லை. ஆனால் வாழுது. அப்போது உயிரினத்தை காப்பாற்றுறது எது? இதை நம்ம யோசிக்கணும். இதை யோசிக்கிறது கிடையாது. மதம் இதம் ஜாதி அது இதனை வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு. கடவுள் எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ மனுஷனை கடவுள் எதுன்னு தெரியல. தெரியாமல் மத வழிபாட்டில் போய்க்கினு என் மதம் பெருசு, உ மதம் பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி திஞ்சிக்கிறான். மனுஷனுக்கு, மனுஷன் உயிரினத்துக்கு, உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள். உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில். எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த உணவுகளை படைச்சது கடவுள்.
நீ சாப்பிட்ற உணவு அரிசி ஒரு நெல், அந்த நெல் நீ தான் செய்த சாப்பாடு, நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற, ஆனால் அந்த நெல் நீ செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போது இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைத்தவன் இறைவன் படைச்சிட்டு நம்மெல்லாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறோம். அதனால்தான் நான் பல வீடியோக்களை சொல்லுவேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத, மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படு ஆனந்தப்படு, அதுதான் நல்லது அப்படின்னு. அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்கிறத பார்த்து மண் கடவுள் வருத்தமும் படுறான், இவனையும் நம்ம படைச்சிட்டுமேன்னு. இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில், பொல்லாதவன் நெறி நில்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார். இவன்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான்? நல்லவன் பின்னாடியும் போகிறதில்லை, நல்லதையும் பேசுறதில்லை, பொய்யே பேசின்னு திரியிறான். இவன் எதுக்கு இந்த பூமியில் போடுறான்னு இப்போ இறைவன்கிட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துனுக்குறான் அந்த உலகத்தில். இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை, நன்மை இருந்தால்தான் தீமைக்கு இழிவு, இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை, இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு, துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை. இப்படி ஒன்று ஒன்று ஒன்று, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை, பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது. எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை, எங்கே போனாலும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும். அதனால் இந்த பெண்ணுன்றவள ஒரு சிறந்த பொருள், அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்றைக்கி இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதுதான். சொல்லுமா, சோறுதான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலும் அன்னாபிஷேகம், அதுவும் பௌர்ணமி எதுவுமா பண்ணுவாங்க. இந்த மாதம் சிறப்பே அதுதான். நம்ம இந்த சிவலிங்கத்துல கொடுக்குற அன்னாபிஷேகம், அதாவது சந்திரனுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் வந்து உகந்த தானியம் சொல்லுவாங்க, அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதோட பெருமை, அது ஏன் செய்யறாங்க, இதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்துல எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது, உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது, ரெண்டு பொருளும் சேர்ந்ததுதான் உலகம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் அடையாள பொருள், ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது. ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அது அடையாளம் இல்லாதது, ஆனால் அது நிஜ பொருள். அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தெரியும். கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும், யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும்? அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க, ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல. ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதறி போயிடும் அதனுடைய வெப்பம். அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம். அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய்? காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளம் அடையாளமற்றது, கடவுள் அடையாளமற்று இருக்கிறார், சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நந்தின்ற ஸ்தூல தேகம் இந்த உடல் இருக்குது, இது மாடு. இந்த மாடுன்ற உடல் தான் சிவமன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அன்னமயமான கோஷ உடல் இது. இந்த அன்னமயமான கோஷ உடல் உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது. இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது. ஆனால் நிஜம் அது இல்லை, நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும்.
மகான்களை தவிர மனுஷனால் சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியல, தீஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும். இறைவன் மறைஞ்சிருக்கிறான், அதில் அன்னமயா கோசமான உடல் நம்மளை மறைச்சி வச்சுருக்குது. நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்குறோம், உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழலை. அதனால் உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க. அதற்காக இந்த அன்னாபிஷேகம், கடவுள் உள்ளே இருக்கிறாரு, மேலே சாதத்தால் மறைச்சிருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம்.